உலகெங்கும் வாழும் ஏஎன்ஐ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கலந்த அட்மினின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்கக்கூடிய நபர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபர், இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் திரு ரமேஷ்ஜி ஐயா அவர்கள்தான். இந்து திராவிட மக்கள் கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராகவும் இங்கே வந்து வீட்டிருக்கிறார். ஐயா நமஸ்காரம். ஐயா இந்து திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்புடைய செயல்பாடுகள் ஒரு வரியில சொல்லுங்க. இந்து திருக்கோயில் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்பது தமிழகத்தில் ஆலயங்கள் எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 180 மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக பல மாவட்டங்களிலே நாங்கள் போராட்டம் நடத்தியுள்ளோம். இனிமேல் இது போன்ற ஆலயங்கள் இடிக்கக்கூடாது என்று அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்து அறநிலையத்துறையை விட்டு இந்த அரசு வெளியே செல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். விரைவில் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் இந்து அறநிலையத்துறையை விட்டு இந்த அரசு வெளியேற வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை விரைவில் நடத்த உள்ளோம். ஐயா நீங்கள் வந்து ஆலயத்தை இடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு பண்ணுறீங்க, ஆனால் ஆலயத்தெல்லாம் இடிக்கலைங்க. ரோட்டு ஓரமாக நாங்கள் ரோட்டை அகலப்படுத்துகிறோம், அதே ரோட்டை அகலப்படுத்துகிறோம், அதனால் வந்து நாங்கள் வந்து இடிக்கிறோம் அப்படின்னு சில கோரிக்கைகள் அவங்க சார்பாக வைக்கிறாங்க. மனிதன் வாழக்கூடிய காலகட்டங்களில் 1000 முன்பாகவே நீரோடைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே தான் வசிப்பான். அந்த இடத்துல தான் அவன் வீடு கட்டுவான், அங்கே தான் அவன் தண்ணி வசதி இருக்குதுன்னு குளிப்பான், எல்லா வசதியும் செய்வான். அதனால் நீரோடைகள் இருக்குது, சாலையோரம் இருக்குதுன்றது ஆலயத்தை இடிக்கக்கூடாது. இந்து ஆலயங்களை இடிக்கிறீர்களே, இஸ்லாமிய மசூதிகளை இடித்தீர்களா, கிறிஸ்தவ சர்ச்சுகளை எத்தனை இடித்தீர்கள் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரத்தை எங்களுக்கு கொடுங்க. அதெல்லாம் வந்து ரோட்டோரமோ இல்லை காவா ஓரமோ இல்லை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அணை ஓரமோ இல்லையே, அவங்களாம் தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு சொந்தமான பணம் போட்டு தானே கட்டுறாங்க, அதையே நீங்கள் இடிக்க சொல்கிறீங்க. சென்னையில் அச்சரைப்பாக்கத்தில் பெரிய சர்ச்சு இருக்கிறது, இதை இடிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுவரை அந்த ஆலயத்திலே ஒரு கல்லை கூட நகத்தல. சென்னையிலே ஒரு பெரிய மசூதி கடந்த 10 முன்பாகவே இடிக்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இதுவரை அந்த இதை இடிக்கவில்லை. ஆனால் இந்து ஆலயங்கள் மட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் 180 கோயில்களுக்கும் மேலாக இடித்துள்ளனர். இதற்காக இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா அதாவது வந்து கோயில் இடிச்சிட்டாங்க கோயில் இடிச்சிட்டாங்கன்னு மட்டும் இவ்வளவு சொல்றீங்களா? கோயில் இடிக்கும் போது நீங்க உங்களுடைய எதிர்ப்பு சொல்லலையா? போ எல்லா இடங்களிலும் போராடி இருக்கிறோம். இந்த அரசு திராவிட கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறது, கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை வணங்குபவன் அயோக்கியன், கடவுளை வணங்க கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய திராவிட கழகத்தினுடைய கைகூலியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இந்து ஆலயங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கின்றனர். சரிங்க ஐயா, நீங்கள் அதாவது வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்றீங்க. திரு முதல்வர் ஐயாவுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆலயத்தில் அருணாச்சலேஸ்வரரை அப்பனை வந்து வழிபட்டு தான் போகிறாங்க. அவர் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்போது ரீசனாக வந்து கன்னியாகுமரி போனாப்புல, அங்கே கூட பெரியவரை வந்து கோவிலில் போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? 2024 தேர்தலிலே இந்துக்களுக்கு எதிராக வேலை செய்தால் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதியிலும் வெற்றி பெற மாட்டோம் என்பது இவர்களுடைய அச்சம். அதனால்தான் இப்போது ஆலயத்திற்கெல்லாம் சென்று சாமி கும்பிடுவதை செய்கின்றனர். துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களுடைய கடவுளினுடைய வழிபாட்டு முறையால் தான் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு கடவுளினுடைய மறுப்பு கொள்கையை வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தில் அம்மா கடவுளை வணங்குங்க, அப்பதான் நாங்கள் ஆட்சி கோருவோம் மறைமுகமாக அவர் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவன் கட்சியில் இருக்கிறவெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறான். நாங்கள் ராசாவை கண்டித்துள்ளோம். ராசா சனாதன தர்மத்திலே இந்து என்றால் விபச்சாரி என்று, விபச்சாரி மகள் என்று திராவிட கழகத்தினுடைய கூட்டத்திலே அவன் பேசியிருக்கிறான். திருமாவளவன் அதே போன்ற செயலை செய்கிறான். திருமாவளவன் சனாதன தர்மத்திலே இந்துக்கள் என்றால் விபச்சாரி மகள் என்று நோட்டீஸ் அடித்து வெளியில் விடுகிறான். மக்கள் இவனுங்களுக்கெல்லாம் அறிவு வரணும். கடந்த 10,000 4,000 முன்பாக இவர்கள் இந்த புத்தகத்திலையும் அடித்ததெல்லாம் இப்போ ஏன் கொடுக்குறான்?
மனிதன் அம்மனமாக வாழ்ந்தான், துண்டு கட்டி கொண்டு வாழ்ந்தான், மேலாடை இல்லாமல் வாழ்ந்தான். இன்றைக்கு அப்படி இருக்கிறானா? ஜீன்ஸ் பேண்ட்டும் சட்டையும் அருமையாக போட்டுக்கொண்டு, வேட்டி சட்டை அருமையாக போட்டுக்கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இவனேன் இப்போது இந்த சனாதன தர்மத்தில் இது போன்று இருக்கிறது என்று கூக்குரல் எடுக்கிறான். இவர்கள் இந்துக்களை, இவர்கள் எல்லாம் திராவிட கழகங்கள் வீழ்ச்சி அடையும் போதெல்லாம் இந்துக்களை நோண்டி பார்ப்பதே இவர்களுடைய வேலை. ஐயா நீங்க சொல்றீங்க, இவர்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இவர்கள் வரக்கூடிய தேர்தலிலே 2024 இவர்களுடைய தோல்வியை தழுவார்கள். இந்துக்களை நோண்டி பார்த்ததனால், இந்துக்களை இழிவுபடுத்தியதனால் அவர்கள் கட்டாயமாக 40 தோல்வியை தழுவார்கள். இந்துக்களை வணங்கினால் மட்டுமே, இந்து ஆலயங்களை இவர்கள் புனரமைத்தால் மட்டுமே வரக்கூடிய தேர்தலில் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்றது இந்த கடவுள் தான் நிர்ணயிப்பார். மக்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்கன்னு இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உணர்ந்து அந்த பணத்தை வாங்காமல் இந்த நாடு இந்துத்துவ சிந்தனையோடு இருக்கணும், கடவுள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த 180 கோயில்களை இடித்ததெல்லாம் தேர்தலினுடைய பிரச்சார வியூகமாக எடுத்து சென்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய எதிரொலியை எங்களால் காட்ட முடியும். விரைவில் இந்த தேர்தல் அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பை காட்ட முடியுன்றதே எங்களுடைய குறிக்கோளாக வச்சிருக்கோம். ஐயா இன்னொரு கொஸ்டின் ஐயா, இது அரசியல் சம்பந்தமான கொஸ்டின் தான். இன்று வந்து நிலவுக்குன்ற இந்த தமிழக அரசியல் சூழ்நிலையில் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சின்ற ஒரு பேர் வந்து திரு முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா இருக்காரு, திரு எடப்பாடி ஐயா இருக்காரு, தற்போது அந்த யுகத்தில் திரு அண்ணாமலை, பிஜேபியை சேர்ந்த திரு அண்ணாமலை இருக்காப்ல. உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்று எதிர்கட்சி தலைவர்னா இவர் தாங்க இல்லைங்க, அடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதாவது முதல்வர் ஆகக்கூடிய தகுதி இவர் தாங்கன்னா நீங்கள் யாரையும் ஒப்பிட்டு சொல்வீங்க? தமிழகத்தில் இந்த திராவிட கழகங்கள் கால் ஊன்றியது மட்டுமல்ல, இவர்களிடம் 1000 சொத்துக்கள் இருக்கின்றன, 1,00,000 பணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு தேர்தலை நிர்ணயிக்கக்கூடியது பணம் மட்டுமே என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இந்துத்துவ சக்திகளிலே இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தலைவராக அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அண்ணாமலை அவர்கள் இன்னும் வேகமாக தமிழகத்திலே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் தட்டி கேட்டு எதிர்கட்சியை போன்று வேகமான செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டும். விரைவிலே தேர்தல் வருகிறது, அதற்கு பாரதிய ஜனதாவினுடைய வியூகம் தமிழகத்தில் நல்லா இருக்குது. எதிர்கட்சியாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. பாஜகவினுடைய அண்ணாமலையினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 17 மாதங்கள் 18 மாதங்கள் ஆகப்போது, மின்சார கட்டணம் விண்ணுயர அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு. வரி இந்த மக்களின் மீது மிகவும் திணித்து உள்ளனர். நீங்கள் இந்த ரம்மி சூதாட்டம் வந்து, ஆன்லைன் சூதாட்டம் வந்து மிக கொடுமையான சூழ்நிலை உள்ளது. தமிழகத்திலே இன்றைய இளைஞர்கள், 18-20 மதிக்கத்தக்க இளைஞர்கள் அவ்வளவு பேரும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடி கொண்டு, குடும்ப பெண்கள் முதல்ல, ஐடி ஸ்டூடெண்ட் முதல்ல, அனைத்து குடும்பத்தினரும் இன்றைக்கு இறந்து கொண்டு இருக்கின்றனர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே தமிழகத்தில் கஞ்சா மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் போதையினுடைய சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு ஆன்லைன் லாட்டரியை ரத்து செய்வதற்கு ஆளுநர் செய்யவில்லை, அவர் செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். எப்படி ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய குற்றவாளிகளை வெளியே விட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நீங்கள் ஆதரவு தெரிவித்து நீங்கள் தீர்மானம் இயற்றினீர்களோ, அதுபோன்ற இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி மாணவியர்கள் முதல் கொண்டு குடும்ப பெண்கள் முதல் இதுவரை குறைந்தது 50 தற்கொலை செய்து கொண்டு இறந்துள்ளனர். ஆன்லைன் சூதாட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழகத்திலே போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு இந்த காவல்துறை கடுமையான ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். மின்சார உயர்வு, கரண்ட் யாரும் இப்போ கட்ட முடியாத ஒரு நிலைக்கு இருக்கு. அந்த மின்சாரத்தினுடைய உயர்வை
குறைக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வு பார்த்தா 2024, ஏன்னா நீங்க ஒரு இந்து திராவிட மக்கள் கட்சியுடைய நிறுவனர், ஓகேங்களா? அதனால நீங்க வரக்கூடிய தேர்தல் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் இருக்கீங்களா? நான் வந்து சிவசேனாவில் 20 ஆண்டுகளும் பயணித்தேன். கடந்த தேர்தலுக்கு முன்பான தேர்தலில் சிவசேனா சார்பாக 30-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை களத்தில் இறக்கி தனித்து போட்டியிட்டேன். இப்போது இந்து திராவிட மக்கள் கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலை தனித்துவமாக இந்து திராவிட மக்கள் கட்சி தமிழகத்திலே போட்டியிட உள்ளது. எங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து சிலர் அணுகினால் நாங்கள் அவரோடு கூட்டணி சந்தித்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிரிப்பாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிசத்தமாகவும் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.